சார், இப்போ இந்த கேம்ப் பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து கள்ளழகரை நமஸ்காரம் சேவை பண்ணணும்னு போனேன். பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நீ கள்ளழகர் சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அதை விட ரொம்ப சந்தோஷம் இந்த பிளட் குரூப் டொனேஷன் குரூப்பை பார்க்கும்போது. ஏன்னா இவ்வளோ ஜனங்கள் ஆசையாக வந்து கொடுக்குறாங்கன்னும் போது இதுதான் மோர் இம்பார்ட்டண்ட். நாங்கள் தரிசனம் பண்ணுறது வேறு விஷயம், ஆனால் இவங்க ஒவ்வொருத்தரும் பிளட் கொடுக்கறதுனால எவ்வளோ பேர் உயிர் காப்பாற்றப்பட போகிறதுன்னு நினைக்கும் போது இங்கே இருக்க கூட்டம் வந்து அதை விட மோர் இம்பார்ட்டண்ட் கூட்டம், மோர் ப்ரெஷியஸ் கூட்டமாக எனக்கு தோன்றது. ரியலி ஐ என்ஜாய்ட், ஐ அப்ரிஷியேட் த ஸ்டூடெண்ட் அண்ட் கங்க்ராச்சுலேட் ஸ்டூடெண்ட் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் ஓவர் எலிமினி லைக் திஸ் இல்லையா. இந்த மைண்ட் வேணும் நமக்கு, அதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒன்று வரணும். நான் பொதுவாகவே சொல்வேன், சாக்ரிஃபைஸ் அண்ட் சர்வீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சர்வீஸ் பண்ணுறதுக்கு சாக்ரிஃபைஸ் வேணும், இட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் சாக்ரிஃபைஸ் ஐ கிவ். எனக்கு தெரியாத மாதிரி கொடுக்குறேன்னா, பட் ஆனால் ஹவு மச் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் பீப்புள் வென் தே ஆர் நீட் அப்படிங்கும்போது பிளட் டொனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தி ஐ அப்ரிஷியேட் தி ஆர்கனைசர்ஸ், ரியலி யூ ஆர் டூயிங் கிரேட் ஒர்க் ஆல்சோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன். ஆர்கனைசேஷன்லாம் ஒன்றுமே நடக்காதே, ஸோ நல்லா பண்ணுறீங்க, அதுவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் இது இன்னும் நல்லா என்னென்ன பண்ணலாம் அப்படி, இப்போ லாஸ்ட் டைம் வி கேம் அக்ராஸ் அட்டன் டிஃபிஷியன்சிஸ் என்ன, சில லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருக்குது, கொடுக்க முடியல அப்படின்னாங்க. அதை பற்றி ஃபர்தராக ஒர்க் பண்ணி ஏன் அவங்களுக்கு குறைச்சலாக இருக்குது, இது வந்து ஜஸ்ட் வி கெட் சம்திங் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட் அண்ட் டெபாசிட் சம்திங், பட் வாட் இன் ரிட்டர்ன் வி ஆர் கோயிங் டு டூ தம். அப்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஏதோ சாக்லேட் கொடுத்துருந்தாலும் கல்லமிட்டாய் கொடுத்துருந்தாலும் இல்லை, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்லேயும் நம்ம அவனை ஹெல்ப் பண்ணணும். அப்போது எஸ்பெஷலி ஃப்ரம் லேடிஸ் வந்து ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருக்குதுன்னு சிலதெல்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணோம். அது ஏன் காரணம் அதை நம்ம சர்ச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்த் சயின்ஸ் கூட நம்ம இங்கே இந்த என்எஸ்எஸ் கேன் டூ சம் சர்வீஸ் இன் தட் ரெஸ்பெக்ட் ஆல்சோ டு ஹெல்ப். அண்ட் யோகா மாதிரி சொல்லலாமோ, என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணால் நல்லாயிருக்கும். வெரியே நாட் ஓன்லி ஜஸ்ட் கெட்டிங் த பிளட் பட் ஆல்சோ ஹெல்பிங் தம் இன் ரிட்டர்ன் சம்திங் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ நிறையா பேர் வந்து பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக பயப்படுவாங்களே சார், இப்படி டயர்ட்னஸ் இருக்கும், அவங்களுக்காக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் லாய்க்கலை, ஏன்னா நான் இது பிளட் டொனேஷன் கொடுத்ததில்லை. ஸோ அதனால் இப்படி ஒன்று பண்ண முடியுங்கிறதே எனக்குலாம் தெரியாது. ஸோ வெரி ஃப்ராங்க் தெரியும். அண்டு சம்டைம்ஸ் இட் மேபி டியூ டு ஃபியர் ஆல்சோ கூட இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஆஹா இப்படி ஒரு பெரிய சான்ஸ் நமக்கு விட்டு போச்சேன்னு தான் நினைக்கிறேன்னே வழியே, இட்ஸ் இட் அவேர்னஸ் க்ரியேட் ஆகலை அவ்வளோதான். பட் ஒன்ஸ் இ கிரியேட் அவர் இது ஒன்றும் இல்லை, இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஸோ மெனி பீப்புள் அப்படிங்கலாம் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இந்த ஆக்சுவலி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண இது மாதிரி நம்ம கொடுத்த நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். திடீர்னு எனக்கு ஃபோன் வரும், சார் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க யாராக வேணும்னு உடனே சார்கிட்ட சொல்லுவேன், அவர் ரெண்டு ஸ்டூடெண்ட் அனுப்புவாங்க, அவங்க சொல்லுவாங்க சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் கொடுத்ததுக்கு அவ்வளோ ஐ கெட் ஸோ மச் ஆஃப் அப்ரிசியேஷன் வந்து ஹாஸ்பிட்டல் பீப்புள். அப்போ இவ்வளோ பேர் கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் அது. வி ஆர் ரியலி ஹெல்பிங் த சொசைட்டி இஸ் வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். Therefore, the very important aspect, very important service you people do, they are also doing that way. Which we, therefore, this message should be taken to other students also, so that it is not a fear, 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 it is not a fear. So, it helps you in the future also, so self-confidence is not a fear. That is what we need to do. NSS students can do that more effectively. Thank you, sir. Thank you. Thank you.